ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மொறு மொறுன்னு பச்சைப்பயிறு தோசை, அதாவது பெசரட், ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் தோசை செய்கிறதுக்கு, இல்லைன்னா பச்சைப்பயிறு தோசைன்னு சொல்லுவாங்க, இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கப் பச்சைப்பயிறுக்கு இந்த கப்போட கால் கப் அளவு நம்ம இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டால் கூட போதும். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் போட்டிங்கன்னா அந்த தோசை நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இதில் கால் கப் நான் அரிசி எடுத்திருக்கேன். கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த பச்சைப்பயிரையும் பச்சரிசியையும் நல்லா ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்த பச்சைப்பயிறு கூடவே இந்த பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணலான்னா, இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப ஊறணும்னு இல்லை, ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே தோசை நல்லாவே வரும். இந்த பச்சை மிளகாவை நம்ம அரைக்கும்போது சேர்த்துக்கலாம், உப்பு நம்ம அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். இந்த பயறு எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சைப்பயிறு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும்போது இந்த ரெண்டு பச்சை மிளகாவே சேர்த்து அரைங்க. இந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு. இதை பச்சைப்பயிறுங்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம தேவைக்கேற்றால உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. வாங்க இப்போ தோசை எப்படி சுடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ தவா நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பெசரட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க. மாவு ஊற்றும்போது எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஊற்ற வராது. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுகலாக சுடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி நார்மலாக தோசை சுடுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா முறுகலாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே எடுக்க வரும், எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ மொறு மொறுன்னு தோசை இருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சாலே சவுண்டு கேட்க பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இப்போ அடுத்த தோசையை ஊற்றிடலாம். இந்த மாதிரி சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி மெல்லிசை தான் போடணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக கல் தோசைக்கு ஊற்றுற மாதிரி கூட ஊற்றினா கூட தோசை நல்லா வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கிறிஸ்பினஸ் இருக்காது. பாருங்கள், தோசை நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம், நல்லாவே எடுக்க வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நம்ம மாற்றி போடணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் கல் தோசை மாதிரி ஊற்றுனீங்கன்னா மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட தோசையை எடுத்துடலாம்.
பாருங்கள் எவ்வளவு யம்மியான கிறிஸ்பான பெசரட்டு பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.